சென்னை அருகே மணலியில் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சீல் வைக்க வந்த மாநகராட்சி அதிகாரிகளை பார்த்து மதபோதகர், நீங்கள் இந்து கோவிலுக்குள் செல்லும் போது ஷூ காலோடு செல்வீர்களா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் தேவாலயத்திற்கு அதிரடியாக சீல் வைத்தனர். அப்போது பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண்கள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் கண்ணீர் வடித்துக் கொண்டே தேவாலயத்தை விட்டு வெளியே வந்தனர். சென்னை மணலி கே கே தாழை பகுதி அண்ணா தெருவில் கடந்த 33 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பெராக்கா ஏசிஏ ஜபவீடு என்ற கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று உள்ளது. மதபோதகர் மரிய சிங்கராயருக்கு சொந்தமான இந்த தேவாலயத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த தேவாலயத்திற்கு எதிரே இந்து முன்னணியினர் சார்பாக விநாயகர் சிலை ஒன்று வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிறிஸ்தவர்கள் புகாரளித்து விநாயகர் சிலையை அகற்ற வைத்தனர் என்றும், விநாயகரை வீதியில் போட்டு உடைத்து காவல்துறை மூலமாக குப்பை வண்டியில் ஏற்றிச் சென்றனர் என்றும் இந்து முன்னணியினர் குற்றம் சாட்டினர். பட்டா நிலத்தில் நாங்கள் வைத்த விநாயகர் சிலையை நீங்கள் எப்படி அகற்றலாம் என கோபமடைந்த இந்து முன்னணியினர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் இடம் மற்றும் கட்டிட விதிமுறைகள் குறித்த முழு விவரங்களையும் கேட்டறிந்தனர். வெற்றி விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து சொந்த இடத்திலே விநாயகரானது திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆனால் இவர் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை அங்கு இருக்க இவர்களுக்கு பொருந்த முடியாமல் உடனடியாக பொய்யான ஒரு வழக்கை கொடுத்து அது வீதியில் இருக்குது என்று சொல்லி பொய்யான வழக்கை சொல்லி இரவோடு இரவாக வந்து காலை 5 மணி அளவிலே அந்த விநாயகர் பெருமானை எடுத்து வீதியிலே உடைத்து அந்த விநாயகரை ஒரு குப்பை வண்டியில ஏத்தி சென்றார்கள். அப்போதுதான் அந்த தேவாலயம் உரிய அனுமதியை பெறாமல் கட்டப்பட்டிருப்பது என்ற விவரமே தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமன்றி தேவாலயத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் கூட மக்கள் எளிதில் தப்பிக்கும் வகையில் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தேவாலயம் செயல்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த அனுமதி இல்லாத கட்டிடம் என்னைக்காவது பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்பட்டால் அதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்படக்கூடியது இந்து குழந்தைங்க தான். அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த சென்னை மாநகராட்சியை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஆர்டிஐ மூலமாக தகவல் அறிவு தருவையை பெற்று அவங்ககிட்ட பேசணும். அவங்களும் இது வந்து நீதிமன்றத்தில் இருக்க அர்பான் டிபார்ட்மெண்ட்டு, அதனால் இவங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. லாக் அண்ட் சீல் வந்து இந்த சென்னை மாநகராட்சி லாக் அண்ட் சீல் கொடுத்துருந்தது. 2 முறை அவங்களுக்கு லாக் அண்ட் சீல் கொடுத்தோம். அதை எதிர்த்து அவங்க உயர்நீதிமன்றம் போனாங்க. இதனையடுத்து இந்து முன்னணியினர் தேவாலயத்தை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் முறையான ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் இந்த வழக்கு தள்ளுபடியானது. இதனையடுத்து உரிய ஆவணங்களோடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேவாலயத்திற்கு சீல் வைக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். மேல்முறையீடு சொல்லி சென்னை மாநகராட்சிக்கிட்ட முறையிட்டோம். அவங்க உடனே வீட்டு வசதித்துறை இதனுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் உடனே தெரியப்படுத்தணும் போது வீட்டு வசதித்துறை உடனே 3 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுத்தது. 3 மாதம் காலத்துக்குள்ளே நீங்கள் அதற்கான உரிமையை பெற்று நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் அதற்கான முயற்சி அவங்களுக்கு இல்லை. உடனடியாக நீதிமன்றம் இதை வந்து உடனடியாக இதை டிஸ்மிஸ் பண்ணி அவங்களுக்கு சீல் வைக்கணும்னு ஆர்டர் போடுறாங்க. இந்த அருமையான வரவேற்பை நாங்கள் வரவேற்கிறோம். இதனையடுத்து சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டல அதிகாரிகள் முறையான ஆவணங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்போடு தேவாலயத்திற்கு சீல் வைக்க சென்றனர். அப்போது அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் சீல் வைக்க விடாமல் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தேவாலயத்தின் மதபோதகர் மரிய சிங்கராயர் காவலர்களையும் மாநகராட்சி அதிகாரிகளையும் பார்த்து, நீங்கள் இந்து கோவிலுக்குள் செல்லும் போது ஷூ காலோடு செல்வீர்களா, அதற்கு முதலில் பதில் சொல்லுங்கள், அதன் பிறகு தேவாலயத்திற்கு உள்ளே இருக்கும் அனைவரையும் நானே வெளியேற்றுகிறேன் என கூறியிருக்கிறார். நான் அனுப்புறேன்.
எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாத அதிகாரிகள் தேவாலயத்தின் மின்சாரத்தை துண்டித்து அதிரடியாக சீல் வைத்தனர். அதிகாரிகள் சீல் வைத்ததும் தேவாலயத்திற்குள் தங்கள் குழந்தை குட்டிகளோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பெண்கள் கண்ணீர் வடித்தபடியே வெளியேறினர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.